எப்போது நாம் இறைநிலையை அடைய போகிறோம் என்ற கேள்வி உங்களது ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். மார்க்கங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் நீங்கள் உணர வேண்டிய தத்துவம் ஒன்றே ஒன்றுதான். என்ன பண்ணணும், 10ஆம் மாசத்துல திறக்கணும். யூ ஷுட் ஓபன் த 10th என்ட்ரன்ஸ் பிஃபோர் யூ டை. யோகத்தை பொறுத்தவரை, கருணை நெறியை பொறுத்தவரை மேல் நோக்கி தான் போயிட்டு இருப்போமே தவிர கீழ் நோக்கி வருவதற்கு வாய்ப்பு என்பது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது நீங்கள் இந்த 10ஆம் மாசத்தை திறப்பதற்குண்டான அந்த பயிற்சியை பண்ணணும். குருவி சரணம். சகோதரர் மகாவிஷ்ணு தம்பிக்கு நன்றி சொல்ல தான் இந்த பதிவு. வாழ்க்கையில் பல குழப்பத்தில் பல துன்பத்தில் இருக்கும்போது தம்பி வந்து இதுதான் வாழ்க்கை, இந்த பாதையில் போங்க, போனீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறத ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தம்பியோட யூடியூப் சேனலில் நான் பார்த்தேன். அந்த பார்த்ததில் வந்து தம்பி வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு இப்படி பண்ணினீங்கன்னா உங்கள் லைஃப்பில் மிராக்கல்ஸ்லாம் நடக்கும், நம்ப முடியாத மிராக்கல்ஸ்லாம் நடக்கும்னாரு. ஆனால் நான் அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பார்த்தப்ப நான் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்த டைமில் தம்பியோட சேனலை பார்த்தது. அந்த பார்த்த இதில் வந்து தம்பி சொன்னதை செய்யவும் ஆரம்பித்தேன். டெய்லியுமே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நம்ம என்ன நினைக்கிறோமோ பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொன்ன தம்பி சொன்னது மாதிரி எனக்கு இப்போ அது கிடச்சிருச்சு. அந்த மிராக்கிள் எனக்கு லைஃப்பில் நடந்துருச்சு தம்பி. ஆனால் நான் தம்பி எனக்கு நீங்கள் இந்த உலகத்தில் கிடைச்ச பெரிய பொக்கிஷம் தம்பி. நான் இந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கணும் பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் மெயினாக இதில் வந்ததே. உங்களுடைய இறை சக்தி உலகம் முழுவதும் பரவணும் தம்பி. குருவே சரணம் தம்பி. இப்பவே 40-50 வயசு ஆயிடுச்சு. இன்னும் டைம் போக போக இன்னொரு 20-30 வருஷம் டக்குன்னு போயிடும், டக்குன்னு போய் சேர்ந்துருவோம். இல்லை அதுக்கு முன்னாடியே நமக்கு டிக்கெட் கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல, எப்போ போய் சேர போகிறோன்னு தெரியல. எப்போது நாம் இறைநிலையை அடைய போகிறோம் என்ற கேள்வி உங்களது ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். நீங்கள் யோக பயிற்சியில் அதை திறப்பீங்களா எனக்கு தெரியாது, கருணையில் திறப்பீங்களா தெரியாது, இல்லை அமைதியாக இருந்த அமைதி நிலையில் திறப்பீங்களா தெரியாது. ஆனால் அதை திறக்கணும். ஏன் அதை திறக்க வேண்டும்? நீங்கள் திறக்கலை அப்படின்னா திறக்கிறதுக்காக மறுபடியும் அடுத்த பிறவி கொடுப்பாங்க உங்களுக்கு. இதை உணர்ந்ததனால்தான் நம் சித்தர் பெருமக்கள் சொன்னார்கள், உங்களது உச்சகட்ட நிலையான மெய்ஞான நிலையை அடைவதற்கு பல வழிகள் இருக்கிறது, அதில் உங்களுக்கு எந்த வழி சிறந்த வழியோ அந்த வழியை தேர்ந்தெடுத்து நீங்கள் உயரிய ஞானத்தை நீங்கள் பெற்றுவிட வேண்டும் என்று நம் தமிழ் சித்தர்கள் கூறிவிட்டு சென்றார்கள். புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொன்னது? மார்க்கங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் நீங்கள் உணர வேண்டிய தத்துவம் ஒன்றே ஒன்றுதான். என்ன பண்ணணும், 10ஆம் மாசத்துல திறக்கணும். யூ ஷுட் ஓபன் த 10th என்ட்ரன்ஸ் பிஃபோர் யூ டை. அப்போ உங்களுக்கு அடுத்த கேள்விக்கு உங்களுக்கு தோணலாம், ஒருவேளை நான் ஓபன் பண்ணிட்டேன், சாகிறதுக்குள்ள 10ஆம் மாசத்துல திறந்துட்டா என்ன நடக்கும்? நீங்க சாக மாட்டீங்க. இதைத்தான் வள்ளல் பெருமான் மரணமிலா பெருவாழ்வு என்று கூறினார். இது எப்ப திறக்கும், எப்படி திறக்கும், யாரு வந்து திறப்பாங்க தெரியாது, ஆனா திறந்துதான் ஆகணும். முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பிறவி இல்லைனா அடுத்த பிறவி, அடுத்த பிறவி இல்லைன்னா அதுக்கு அடுத்த பிறவி. ஆனா இதுல பெரிய பியூட்டி என்னன்னா, இப்ப எந்த அளவுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்களோ அதில் திறக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் போன பிறவியில் திறக்க முயற்சி பண்ணி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பாதியோடு விட்டுட்டேன் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் குறுகிய காலகட்டத்திலேயே குறுகிய வயசுலேயே எங்கேருந்து விட்டனோ அங்கேருந்து தான் தொடங்க, மறுபடியும் டீக்ரேட் ஆக மாட்டேன். சரியான பாதையில் நான் போனேன்னா யோகத்தை பொறுத்தவரை, கருணை நெறியை பொறுத்தவரை மேல் நோக்கி தான் போயிட்டுருப்போமே தவிர கீழ் நோக்கி வருவதற்கு வாய்ப்பு என்பது கிடையாது. அப்போது இந்த பிறவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த 10ஆம் மாசத்தில் திறக்கிறதுக்கு தான். உங்கள் வீட்டு டோரை திறக்கிறீங்க, கார் சாவியை போட்டு காரை திறக்கிறீங்க, ஏசியை திறக்கிறீங்க, ஜன்னலை திறக்கிறீங்க, எதையோ திறக்கிறீங்க. இந்த 10ஆம் மாசத்தில் எப்போ திறக்க போகிறீங்க? இன்டென்சிட்டி அதிகமாக இருக்க வேண்டும், வைராகியம் அதிகமாக இருக்க வேண்டும்.
இப்போ நான் அதை பேசி முடிச்சுட்டு போனோடனே இப்போ மற்ற விஷயங்கள்லாம் போய் என்ஜாய் பண்ணக்கூடாதா, நான் வாழக்கூடாதா, என் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் தாராளமாக என்ஜாய் பண்ணலாம், தாராளமாக வாழலாம், அது இல்லாமல் எந்த வித தவறும் கிடையாது. பட் பிரச்சனை எங்கே அப்படின்னா, இதை மறந்து விடக்கூடாது, பிரச்சனையே அங்கே தான் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது அப்படின்னா, அந்த 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் உங்கள் குடும்பத்துக்காகவும் பிஸ்னஸ்க்காகவும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களை நான் வேணான்னு சொல்ல. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது நீங்கள் இந்த 10ஆம் வாசலை திறப்பதற்குண்டான அந்த பயிற்சியை பண்ணணும். சமரச சுத்த சன்மார்க்கத்தில் திறந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த பகுதி அந்த நிலைக்கு போவது மிக 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 கடினம். ஏன்னா அந்த கருணை அவ்வளோ சீக்கிரம் யாருக்கு வரமாட்டேங்குது. கருணைனா என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, பணம் கொடுத்து உழுறவுக்கு பேர் தான் கருணை. கொடுத்தா காலி ஆயிருமோ, கொடுத்தா போய் தண்ணி அடிச்சிருவானோ, வேஸ்ட் பண்ணிடுவானோ, இப்படியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கருணை வரும் உங்களுக்கு, வருமா? இதனால தான் சொல்கிறேன், பக்தியும் பிடிச்சிக்கோங்க, சரணாகதியும் பிடிச்சிக்கோங்க, மந்திரத்தையும் பிடிச்சிக்கோங்க, யோகத்தையும் பிடிச்சிக்கோங்க, கருணையும் பிடிச்சிக்கோங்க. எதில் நீங்கள் ஹையஸ்ட்டாக பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு லேண்டிங் பொசிஷன் கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழும்போதே நாம் எப்பேற்பட்ட நிலையை அடைய வேண்டுமென்றால், முதல்ல ஞானம் பெறணும், அப்புறம் முக்திக்கு போகணும், முக்தியை கடந்து சிவதுரியம், சுத்த சிவதுரியம், சுத்த சிவதுரியாதிதம் துவாதசானம் அருட்பெருஞ்சோதி நிலை. அருட்பெருஞ்சோதி நிலை என்பது ஹையஸ்ட் எண்டு, அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் எண்டு, அதை கடந்த ஒரு நிலை கிடையாது. இப்போது நீங்கள் சின்ன சின்ன பகுதிகளில் சின்ன சின்ன பயிற்சி நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட முக்தி வரைக்கும் போவீங்க, பிறப்பு இறப்பற்ற நிலைக்கு போவீங்க. அங்கே உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், பிறப்பு இறப்பற்ற ஆன்மாக்கள் ஆனந்த நிலையில் இருப்பாங்க. ஆனால் அங்கே போகணுன்னே உங்களுக்கு ஒரு ஆசை வரும். இப்போவே இவ்வளோ பவர்ஃபுல்லாக யோசிக்கிறீங்கன்னா சுத்த ஆன்மாவாக இருக்கும்போது இன்னும் நிறைய சிந்தனை வரும், இன்னும் நிறைய பவர் வரும், நிறைய ஆற்றல் வரும். அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், அங்கேருந்து வேறு ஒரு எண்டு தெரியும் உங்களுக்கு, அங்கே போகணும் அப்படின்னு தோணும். அதுதான் எது அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி சுத்த துரியம் சுத்த சிவதுரியம் சுத்த சிவதுரியாதிதம் வரைக்கும் அங்கே போகிறதுக்குண்டான கேட் பாஸ் உங்களுக்கு கருணை மட்டும்தான். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.